அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் 118 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார்கள். அருமை அண்ணன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் 118 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். விவரமான பட்டியல் உங்களுக்கு வெளியிடப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் முன்னாள் முதலமைச்சர், கழக ஒருங்கிணைப்பாளர், கழக பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே உங்களிடம் பலமுறை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடுவதாக இருந்தால் முழு ஆதரவை கழகம் அவர்களுக்கு அளிக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது அதை அறிவித்தாலும் தேர்தல் பணி ஆற்றுவதற்கு தேர்தல் பணிக்குழுவை இப்போது நியமித்திருக்கிறார்கள். தேர்தலில் பாஜக போட்டியிடவில்லை என்று வேறு முடிவை எடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனது வேட்பாளரை உறுதியாக அறிவிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். உங்களுக்கு நிச்சயமான நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதா போட்டியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்தை வெளியிட்டார்கள். அவர்களுடைய பதிலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கேற்றார் போல் தகுந்த முடிவை, தேர்தலில் போட்டியிடுகிற முடிவை நிச்சயமாக அறிவிப்பார்கள். அவர்கள் வேலையை ஆரம்பித்திருக்கலாம். தேர்தல் வேலையை பணியை எப்படி செய்வதென்று பல்வேறு தேர்தல் புரட்சித் தலைவர் அம்மாவோடு ஆசியோடு தேர்தல் களத்திலே பணியாற்றிய எங்கள் ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியும். எதை எப்போது செய்ய வேண்டும் என செம்மையாக செய்வார். வெற்றி கனி நிச்சயமாக ஈட்டி தருவார். நிறைய பேர் தொகுதிக்குள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் தங்களுடைய தகுதிகளை சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகுந்த நேரத்தில் நல்ல முடிவை கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்பிற்காக வழக்கு தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அது நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு மேல வேற எந்த நீதிமன்றமும் இல்லையே. உச்ச நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு சின்னத்தை பற்றிய வழக்கு அல்ல. அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா, அதுதான் வழக்கு. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்டிருக்கின்ற நிவாரணம் இந்த வழக்குக்கு எந்த விதத்திலும் பொருந்தாது. இன்று வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். திரு எடப்பாடி பழனிசாமி என்றோ விலகிவிட்டார். ஆகவே இன்று ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் கமிஷனுடைய ரெக்கார்டில் இருப்பது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான். ஆகவே இரட்டை இலைக்கு கையொப்பமிடும் அதிகாரம் அவரிடம் மட்டுமே உள்ளது. He is the sole authority to give two leaf symbol. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்க வந்து கேண்டிடேட் போடுறது இல்ல, விருப்பம் வாங்குறதுல ஏன் இந்த டிலே? நீங்க இப்ப அத்தாரிட்டியா இருக்கீங்க, ஏடிஎம்கே ஏன் ஸ்டேட் பண்றீங்க, ஏன் பிஜேபி சார்ந்து ரெட்டேலே ரெட்டேலே அண்ணா ரெட்டேலே இங்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க போய் கோர்ட்ல வந்து ரெட்டேலை வேணும்னு கேக்குறாங்க. ரெட்டேலைக்கு சொந்தக்காரர் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் தான், இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல. அதனாலதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை பாஜக வந்து தேர்தலில் போட்டியிடல அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்த? ஏற்கனவே மாண்புமிகு அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சொன்னதுதான் பதில். பாஜக போட்டியிடவில்லை என்ற தங்கள் நிலைப்பாட்டை அவர்கள் கூறுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை உடனடியாக அறிவிப்பதற்கு அண்ணன் தயாராக இருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தான் இதை முடிவெடுக்குமா சார்? சார், கூட்டணியில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்களா இல்லையா என்பதற்காக கால அவகாசம் இருக்கிறது. 31ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல துவங்க இருக்கிறது. அதற்குள்ளாகவே நிச்சயமான ஒரு நல்ல முடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பார்.